எல்லோருக்கும் இனிய வணக்கம். பொதுவாக நம்ம கோயிலுக்கு போய் வழிபடுகிறோம். வழிபடும்போது ரொம்ப பேர் என்ன ஒரு தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே போயிட்டு தன்னுடைய பெருமையெல்லாம் பேசும்படியாக சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிடுவாங்க. அங்கே கூடவே கூடாது. கோயிலுக்கு போனால் நம்ம ஒன்றுமே இல்லாத நத்திங் என்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பகவான் தான் எவ்ரி திங் அப்படின்ட்டு நினைக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பக்தி அல்லது நமக்கு ஒரு பிரார்த்தனை, இது ஜெயிக்க வேண்டும், அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே எந்த கைமுதலும் இல்லை. திரும்ப சொல்றேன், வி ஆர் நத்திங் என்று நினைச்சோனோ அவனைத்தான் நம்ம எவ்ரி திங்காக நினைக்கணும். அதுதான் பக்தியினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம ஒரு தொண்டரடி புடியாழ்வார் ஒரு பாசுரத்தில் இதை நல்லா அழகாக காட்டுறார். இந்த பாசுரத்தை நம்ம டெய்லி பிரார்த்தனையில் சொல்லணும். சொல்லணும்னா மனசார சொல்லணும். ஸோ ஒரு பாசுரத்தை சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதனுடைய அர்த்த பாவத்தோட மனசார நம்ம ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நமக்கு 4 பங்களா இருக்கலாம், நமக்கு வந்து 10 கார் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஒரு ஆள் சொன்னார், ஏன் எப்போ பார்த்தாலும் இது என்னுடைய வீடு, என்னுடைய மண் அப்படின்னு சொல்றியே, இந்த மண் என்ன, நீ எடுத்துக்கிட்டு வந்த மண்ணா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மண் இருந்தது, நீ சத்த பிறகு கூட இந்த மண் இருக்க போகுது, அதை நீ எடுத்துட்டு வந்தது கிடையாது, கொண்டுட்டும் போகிறது கிடையாது. ஆனால் இருக்கிற ஒரு 40-50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷத்துக்குள்ள திருப்பி திருப்பி இது என் மண், இது என் வீடு, இது அது இது அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆனால் இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வீர தீரத்தை சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி. கோயிலுக்கு உள்ள போயிட்டு தன்னுடைய பெருமையை பேசுகின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? இது பக்திக்கு பெரிய இடையூறு. அதனால தான் தொண்டரடிப்புடையாழ்வார் ரொம்ப அழகாக காட்டி கொடுத்தார். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பார்வில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, கார் ஒளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆர் உலர் கடைகணம்மா அரங்கமா நகருளானே. என்னுடைய துன்பத்தை, என்னுடைய ஆன்ம துக்கத்தை, நான் ஆன்ம துக்கம் தெரிந்து கொண்டால் நமக்கு அந்த துக்கத்தை போக்குகின்ற மருந்து கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப பேர் ஆன்மா இருக்கிறதே தெரியாது, அது துக்கப்படுறதும் தெரியாது, ஆனால் அது துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதான் திருமங்கை ஏழ்வர் ஒரு பாசுரத்தில் சொன்னார், வாடினேன் வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படின்னார். என்ன பெரிய வாட்டம் இது, ஆன்ம வாட்டம் அப்படின்ட்டு சொன்னார். இது ஆன்ம வாட்டம். இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டும், ஆருளர் கடைகணம்மா உன்னை விட்டால் எனக்கு கதியார் இருக்கிறார். ஆனா இது வந்து ஒரு ஆரம்ப நிலைதான். இது கொஞ்சம் பலிச்சாலும் பலிக்கும், பலிக்காட்டி போனாலும் போயிடும். இது வந்து மரபில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதம நிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ப்ரிலிமினரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய வேகம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால், நல்லா தெரிஞ்சுக்கிக்கே, எங்கே போய் நிற்குமென்னா, ஒரு குரு ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் நிற்கும். திருவரங்கத்தில் எங்கே சுற்றினாலும் ரங்கனை பிடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரங்கனை சுற்றினாலும் நீங்கள் பிடிக்க வேண்டிய இடம் எப்படின்னு சொன்னால், அந்த வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர். இந்த விஷயத்தை நமக்கு காட்டி கொடுத்தா நிச்சயமாக ஜெயிக்கும். அது பலித்தாலும் பலிக்கும் அப்படிங்கிறது அது ப்ராபபிள், இது செர்டனிட்டி, நிச்சயம். யார்கிட்ட போனா நிச்சயம்? ராமானுஜர்கிட்ட போனா நிச்சயம். இதை நம்ம தொண்டரடிப்புடையாழ்வார் அரங்கனிடத்துல போய் நீங்க எப்படி சொல்லுங்க அரங்கனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு காட்டி கொடுத்தார். ஆனா மணவாள மாமினிகள் என்ன பண்ணாருன்னு சொன்னா, நீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரையும் வளைச்சிக்கிட்டு அந்த ராமானுஜர்கிட்ட போய் கொடுங்க. அது ஏன் அவன் வந்து நம்மளை வந்து கன்சிடர் பண்ண மாட்டான், இவர் ஏன் கன்சிடர் பண்ணுவாருங்கிறதுக்கு ஆர்த்தி பிரபந்தத்தில் ஒரு அற்புதமான பாட்டு கொடுத்துருக்கிறார். அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதவர்கன்றோ எதிராஜா நீ இறங்குவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம். அவர் கணக்கு பார்க்குறான்ட்டு தானே வாங்கிட்டா வர்றான். இவன் ஏழை, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் நம்மையே நம்பி வந்திருக்கிறான். ராமானுஜர் சொன்னார் இல்லையா, என்னுடைய ஆச்சாரியனுக்கு மோட்சம் உண்டென்றால் எனக்கும் உண்டு, எனக்கும் உண்டென்றால் என்னுடைய அபிமானம் பெற்ற உனக்கும் உண்டு, நீ கவலைப்படாதே புள்ளா என்று சொன்னார் இல்லையா. அப்படி இருந்தவர்கள் இருக்கிறார்களா? இது நடைமுறைக்கு சாத்தியமானா ராமானுஜர் காலத்திலேயே ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு.
ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா அந்த திருவரங்க செல்வமட்டும் திருத்தி வைத்தான்னுட்டு அங்கே எல்லாருக்கும் வேலை கொடுக்குறாரு. அவர் திருவரங்கத்துக்கு போயிட்டா பட்டியோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே மேலக்காரங்க, பூ கட்டுறவங்க, அதை சரி பண்ணுறவங்க, சலவை தொழிலாளி ஒருத்தவரையும் விடலை. அங்கே இருக்கக்கூடிய பசு, அந்த சாலையை பராமரிக்கின்றவர்கள், மெழுகெடுப்பவர்கள், மண்கலயம் செய்பவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர் சமமாக எல்லாரையும் அவர் வந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறார். அதில் ஒரு பாகவதர், அந்த பாகவதர் கைங்கரியம் பண்ணிட்டு அரங்கனே கதியன்னிட்டு இருக்கிறார். ராமானுஜர் கூடவே இருக்கிறார். அவருக்கு அந்த கொடுத்த உணவு பத்த மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு பசங்க அதிகம். என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இப்போ 300 ரூபாய் சம்பளம்னுட்டு கவர்மெண்ட்டில் எல்லாருக்கும் 300 ரூபாய் தானே சம்பளம் தருவாங்க. ஒரு ஒரு அந்த போஸ்ட்டுக்கு 300 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் இல்லை 30000 ரூபாய் வச்சுக்கிங்க. இப்போ 300 ரூபாய் சம்பளம்லாம் 30000 ரூபாய் ஆயிடுச்சு, அது வேற. அப்போ அதுதானே தருவாங்க. இப்போ ஒருத்தவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு குழந்தைங்க, அவர் அந்த அதே போஸ்ட்டில் இருக்கிறார். இன்னொருத்தவருக்கு 5 குழந்தைங்க, அப்பா அம்மா, நிறைய பெரிய குடும்பம். இப்போ அவர் போயிட்டு அதே கிளார்க் உத்தியோகத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு நிறைய குழந்தைங்க, அதனால் என்னுடைய ஸ்கேலை மாற்றி நீங்கள் வந்து ஒரு 60000 ரூபா போட்டு கொடுங்கன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? அதே மாதிரி அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, இவருக்கு வந்து இவ்வளவு உணவு, இவருக்கு இவ்வளோ உணவு, இவருக்கு இவ்வளோ உணவு, இப்படி இப்படியெல்லாம் அவர் பாகம் பிரித்து எல்லாருக்கும் தருகின்ற பொழுது இவருடைய அந்த குடும்ப பெருக்கத்தின் காரணமாக இதை எடுத்துக்கிட்டு போனால் 2 பேரும் ஒரு குழந்தை இருந்தால் அந்த உணவு போகிறோம், 10 குழந்தைங்க என்ன பண்ணுறது, இதை வச்சுக்கிட்டு அவரால் சாப்பிட முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப திரும்ப வந்து வாங்கிக்கிறாரு, சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் ராமானுஜருடைய காதுக்கு போது அவர் கூப்பிடுறாரு, என்ன பிரச்சனைங்கிறார். இந்த மாதிரி வந்து இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் இப்படி தப்பு பண்ணுற மாதிரி என்னுடைய குடும்ப சூழல் இருக்குது, இதை எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, என்னால் வந்து இந்த உணவு எனக்கு பத்த மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, அரங்கனையே ஒவ்வொருவரும் நம்பி இருக்கிறோம், நீவும் நம்பி இருக்கிற, அதனால் ஒன்றும் கவலைப்படாத, அரங்கன் படி அளப்பான், அரங்கன் படி அளப்பான், ஆண்டளக்கு மையன் இல்லையா அப்படின்ட்டு அவர் உறுதிமொழி கொடுத்துட்டு, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக இறைவன் செய்வான், நீங்கள் சொல்கிறீங்க சாமி, நான் அவங்கள நம்புகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறேன். எப்படி, நீங்கள் சாமியை சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க சாமி, நான் அவங்கள நம்புகிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். போன உடனே சரி அப்படின்னுட்டு, சரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சுன்னுட்டு ராமானுஜருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஏகப்பட்ட வேலை, எத்தனையோ நிர்வாகங்கள் பார்க்கணும், ஸ்ரீபாஷ்யம் எழுதணும், நிறைய காலக்ஷேபம் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் சுத்தமாக மறந்துடுறார் இந்த விஷயத்தை. ஒரு நாள் குள்ளிடக்கரைக்கு அவர் வந்து நீராட போகும்போது இவருடைய ஞாபகம் வருது. உடனே ஆமாம், ஒரு பாகவதர் ஒருத்தவர் வருவார், அவருக்கும் பாவம் உணவெல்லாம் பத்தலைங்கிறாரு. இப்போ அவர் இந்த மாதிரி எல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் அவர் மேலே காணும், அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பாவம் நிறைய குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் வேற அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் தந்திருந்தேன், உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னுட்டு தந்திருந்தேனே, இப்போ என்னுடைய வேலைகளினால அதை மறந்துட்டேன், பாவம் இவரை சந்தித்து 2-3 மாதம் இருக்கும் போல இருக்கே, அவருக்கு என்ன கஷ்டப்படுறாரோ தெரியல அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய மனசு கேட்க மாட்டேங்குது. தான் ஒருத்தவருக்கு வாக்கு தந்தோம், அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொன்னோம், அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியலேன்னுட்டு விசாரிச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கே போயிறார். நம்மளை தேடி ஒரு விஐபி வந்தால் எப்படி இருக்கும். அந்த பாகவதர் ஓடி வரார், கடகடன்னுட்டு ஓடி வரார். ஓடி வந்து நேராக அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கி, சுவாமி எனக்கு ஒரு குறையும் இல்லை அரங்கனால், நீங்கள் அன்னைக்கு வாக்கு தந்தீங்க, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்குது, 3 வேளையும் சாப்பிட்ற மாதிரி உணவு கிடைக்குது, ஒரு குறையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இவருக்கு எப்படி இவர் அங்கேயும் ஒன்றும் கலாட்டா பண்ணுற மாதிரி தெரியல, கோயில்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இவரை நம்ம கவனிக்கவும் இல்லை, ஆனால் நம்ம வந்து ஒன்றுமே ஒரு ஆர்டர் ஒன்றும் போடலையே, இவருக்கு கூடுதலாக தரச்சொல்லியும் போடலை, தராதேன்னு சொல்லலை, இவருக்கு போதுங்கிறாரு, இது என்ன நடக்குது, அப்போ உனக்கு பத்துதாப்பா, உனக்கு போதுமான அளவுக்கு உனக்கு உணவு கிடைக்குதா அப்படிங்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, இதை பாருங்க, நான் எனக்கு ஒருத்தவர் வர்றாரு ராமானுஜருடைய சீடர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவர் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் என் குழந்தைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தேவையான உணவை கோயிலில் இருந்து நீங்கள் அனுப்புனதாக தந்துட்டு போகிறாரு. இப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது அவருக்கு. என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, ஆகா நம்ம வாக்கு கொடுத்துட்டு மறந்துட்டோம், ஆனால் நம்முடைய வாக்கை அந்த அரங்கன் கோயிலில் இருந்து தந்ததினாலே அந்த அரங்கன் காதில் விழுந்து அவன் நம்முடைய வாக்கு பொய்யாக கூடாது, தன்னுடைய பக்தனுடைய வாக்கு, அவர் ஆச்சாரியன் வாக்கு பொய்யாக கூடாது என்பதற்காக இந்த பாகவதருக்கு இத்தனை உதவி புரிந்திருக்கிறார் போல இருக்கு. அப்போ வந்தவன் வேற யாரும் கிடையாது, சாட்சாத் பகவானே வந்து உணவு கொடுத்துட்டு போயிருக்கிறான்னா.
எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த தாழங்கொல்லை பாகவதற்கு கிடைத்தது. இதுதான் பக்தி அப்படிங்கிறது. அப்போ நம்ம கொஞ்சம் கூட ரஸ்ட் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறோம். யார் பேரில்? ஒரு ஆச்சாரியன் பேரில். அவர் நம்மை எப்படியும் கைவிட மாட்டார். அதைத்தான் மணவாள மாமுனிகள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. அதிகாரமுண்டே அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதற்கன்றோ எதிராஜா நீ இறங்குவது. இத்தனை நாள் இருந்தனே, எனக்கு இத்தனை நாள் அந்த உணவு கிடைச்சதா? ஆனால் ஒரு ஆச்சாரியின் இடத்துல போயிட்டு தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி முறையிட்டேன். ஆத்ம லாபம் மட்டும் கிடையாது, இந்த லாபமும் உண்டு. இந்த லாபமும் ஆச்சாரியன் வந்து சீடன் பட்டினி கிடக்கும் போது அப்படியே கவனிக்காமல் விட்டுவிட மாட்டார், கவனிக்காமல் விட்டுவிட மாட்டார். அவன் உடம்பு இழைத்தாலும் ஆன்மா இழைத்தாலும் இவர் என்ன பண்ணுவார்னா அவனுக்கு தேவையான உபகாரங்களை பண்ணுவார். அதனால தான் இவருக்கு மாதாபிதா யுவதயஸ்தனையா விபூதி சர்வம்ம தேவன் யமேன மதன்மையானவன்ட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, ஒரு அம்மா அப்பா குழந்தையை கைவிடுவாங்களா? ஆச்சாரியனும் அம்மா அப்பா தான். ஒரு குழந்தை பட்டினியோட இருக்கிறத அம்மா அப்பா பார்ப்பாரா? ஆச்சாரியனும் பார்க்க மாட்டார். அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கும் அவர் தான் ஆச்சாரியன். அவரையே நம்பி எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைந்த சிஷ்யனுக்கும் அவர் தான் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர். அது ராமானுஜர் இந்த தாழங்கொல்ல பாகவதர் கதையிலிருந்து நமக்கு விளங்குது. அதனால இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டும். ராமானுஜர் சன்னதிக்கு போயிட்டு அதிகாரமுண்டே அரங்கர் அரங்காரோ, அதிகாரம் இல்லாதார்கன்றோ எதிராஜா நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில, நீயும் கைவிட்டுட்டா நான் எங்கே போகிறது? பகவானிடத்துல பகவான் கைவிட்டா ஆச்சாரியன் இடத்துல வரலாம், ஆச்சாரியன் கைவிட்டுட்டா எங்கே போகிறது? அதுதான் இந்த பாடலுடைய தாத்பரியம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், கிழக்கே உதிக்கிற சூரியன் வந்து மேற்கே உதித்தாலும் உதிக்கும், ஆனால் ஆச்சாரியன் மட்டும் ஒரு சீடனை கைவிட மாட்டார். அதுதான் ஆச்சாரிய லட்சணம் என்னிட்டு இந்த பாசுரத்துக்கு நம்ம ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சதாச்சாரியன், ஒரு ஜகத்குரு யாருன்னு சொன்னால் ராமானுஜர். அதனால திருவரங்கம் போனோம்னா இந்த ராமானுஜர்கிட்ட பார்த்து அவர் காதில் இந்த பாசுரத்தை போடாமல் வரக்கூடாது. அல்லது ஸ்ரீரங்கம் போகிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்முடைய வீட்லேயே, அதனால தான் இதுக்கு சாற்று பாசுரங்கள்னு பேர். நிறைவாக செய்யும் பொழுது பகவானை பற்றி நிறையா பாடிட்டு கடைசியில் என்ன பண்ணோம், இந்த பாசுரத்தை பாடி முடிக்கக்கூடிய மரபு இதிலே இருக்குது.